நடிகை அனுயா இந்திய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே துபாயில்தான். மாடலிங் துறையில் அதிக ஆர்வம் காட்டி வந்த அனுயா 2007 ஹிந்தி படத்தில் அறிமுகமானார். அதன் பிறகு 2009 வெளிவந்த சிவா மனசுல சக்தி என்ற திரைப்படத்தில் ஜீவாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த படம் அந்த அளவிற்கு பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பியது. அந்த படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரவுண்டு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட அனுயா அடுத்தடுத்த படங்கள் சரிவர அமையாததால் காணாமல் போய்விட்டார். சிவா மனசுல சக்தி படத்திற்கு பிறகு மதுரை சம்பவம் என்ற படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார். இந்த படம் சரிவர போகாத காரணத்தினால் அனுயாவின் மார்க்கெட் குறைய தொடங்கியது. அதன் பிறகு நகரம், நஞ்சுபுரம் என்று அடுத்தடுத்து அவர் தேர்வு செய்த படங்களால் அதன் பின்னர் ஹீரோயினாகவே நடிக்க முடியாத அளவுக்கு அவரது மார்க்கெட் சரிவை சந்தித்தது. அதன் பிறகு சங்கர் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான நண்பன் படத்தில் ஹீரோயினுக்கு அக்காவாக நடித்திருந்தார். கடைசியாக 2014 ஹிந்தி படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடித்த அனுயா அதன் பின்னர் இந்தி சீரியலில் நடிக்க தொடங்கினார். 2017 கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் முதல் சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு மீண்டும் தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுக்க நினைத்தார். ஆனால் ஒரே வாரத்தில் எலிமினேட் ஆகி பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் தாக்குப்பிடிக்க முடியாமல் வெளியேறினார். அடிக்கடி சோசியல் மீடியாவில் கவனம் செலுத்தி வந்த அனுயா தங்கள் ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்காக அவ்வப்போது கவர்ச்சி புகைப்படங்களை பதிவிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி இப்போது அவர் வெளியேற்றியுள்ள புகைப்படத்தில் டாப் லெஸில் இருப்பது போன்று புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார். இந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.